தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவுகளை வழங்கி பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 1388 பேர் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கூடுதலான சிகிச்சைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று இஎஸ்ஐ மருத்துவமனையில் 200 படுக்கைகள் சிகிச்சைக்காக தயார் செய்யப்பட்டு அது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த 200 28 பெட்டு வந்து ஆக்சிஜன் வசதியோடு தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து 72 மணி நேரத்தில் அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இஎஸ்ஐ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சிறப்பான பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கும் அதில் பாதிக்கப்படுகின்ற எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய அளவிற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. அப்போ திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் அதுவும் ஒன்று. கடந்த கால ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது, யாரெல்லாம் வந்து இது போன்ற நிலைகளில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு அந்த வாக்குறுதியில் இருக்குது. தேர்தல் வாக்குறுதியைத்தான் இப்பொழுது அரசு நிறைவேற்றி வருகிறது. தேர்தல் வாக்குறுதியில் பொதுமக்களுக்கு உங்களுக்கே தெரியுமா சார், இப்போ கோயம்புத்தூர் மாநகராட்சி என்ன நிலைமையில் இருந்துச்சு, என்னென்ன உளறுபடிகள்லாம் இருந்துச்சுங்கிறது. அதேபோல் மின்சார வாரியத்துறையிலையும் மின்வாரியத்துலேயும் எவ்வளவு கடந்த காலங்களில் குளறுபடிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் ஆய்வு செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நடவடிக்கை. இதில் வந்து சார் யாருமே தவறு செய்யலைன்னா சட்டத்தின் முன் நான் தவறு செய்யலைன்னு நிரூபிக்கலாம், அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதை எதிர்க்கக்கூடிய சூழலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகணும்? நீங்கள் யதார்த்தமாக ஒன்று, நீங்களே முதல்ல யதார்த்தமாக ஒன்று நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது, 2016 தேர்தலில் வேட்பு மனுவில் எவ்வளவு சொத்து மதிப்பு காட்டியிருந்தாங்க, 2021 தேர்தலில் நிற்கும் போது எவ்வளவு சொத்து மதிப்பு காட்டியிருந்தாங்க, அதனுடைய வித்தியாசம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அவ்வளவு சொத்துக்கள் உயர்ந்தது, இதை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் யாரெல்லாம் வந்து தவறுகளை செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த கடமையைத்தான் இப்பொழுது அரசு நிறைவேற்றி வருகிறது.